السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கை குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, மாண்பிற்குரிய மூவலி நாதாக்களினுடைய இந்த நினைவை கூறக்கூடிய தொடர் சொற்பொழிவில் இன்றைய நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக இந்த அவகாசத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்களே ஒரு அற்புதம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலேயும் அவர்கள் அற்புதமாகவே திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வருகையை பற்றிய முன்னறிவிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தோற்றமாக இருந்தாலும் சரி, அவர்களது சொல், அவர்களது செயல், அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய சப்தம் எல்லாமே அற்புதமாகவே இருந்திருக்கிறது. சாதாரண அல்ல, சாமானியமானதவர்களாக கருத முடியாத உயர்ந்த உன்னதமான இடத்தை வகிக்கக்கூடிய பெருமக்களிலிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வேறுபடுகிறார்கள். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களாக, அவனுடைய பொருத்தத்துக்கும் அருளுக்கும் பாத்திரமானவர்களாக உள்ள நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களே நம்மிலிருந்து பலவிதத்திலும் வேறுபட்டவர்கள், நம்மிலிருந்து பல வகையிலேயும் மாறுபட்டவர்கள், பல விஷயங்களிலும் வித்தியாசமானவர்கள். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய நபிமார்களிலிருந்தும் வித்தியாசப்படுகிறார்கள். அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பையும் சங்கையையும் அல்லாஹ் யாருக்கும் தரவில்லை, யாருக்கும் வழங்கவில்லை, வழங்கப் போவதும் இல்லை. எல்லா வகையிலும் வித்தியாசப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆமீனா அம்மையார் ரலியல்லாஹு தஆலாஹா அவர்களை ஈன்றெடுத்த செய்தியை சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பெண்களில் வயிற்றிலிருந்து வரக்கூடிய பகுதியிலிருந்து குழந்தைகள் வெளிவராமல் அவர்கள் பிறக்கும் அந்த சமயத்தில் என்னுடைய தொப்புள் பகுதியில் ஒரு பாதை திறந்து அதன் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே வெளியே வந்தார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய அந்த பகுதி மூடிக்கொண்டது என்றும் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய பிறப்பே வித்தியாசமாக இருந்தது. பல செய்திகள் சொல்லி காட்டும் கண்களில் சுருமா இட்டவர்களாகவும் பிறந்தார்கள் என்று, தலையில் எண்ணெய் பூசியவர்களாக பிறந்தார்கள் என்று, ஹத்னா செய்தவர்களாக பிறந்தார்கள் என்று, சுஜூதில் விழுந்து
அவர்கள் எழும் பொழுது கையை உயிரே காட்டிக்கொண்டு ஆள் காட்டி விரலால் அப்படி எழுந்தார்கள் என்றும் பல செய்திகளும் ஹதீதுகளும் வரலாற்று குறிப்புகளும் சுட்டும். இவைகளெல்லாம் நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்களே ஒரு அற்புதமாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் உண்மையானது. ஆக நாம் கற்பனை கூட எண்ணி பார்க்க முடியாத, உதாரணமாக சொர்க்கத்தினுடைய சுகந்தங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமியத் வலா கதர அலா கல்பி பஷர். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், அங்கிருக்கக்கூடிய ஆச்சரியங்கள், அங்கிருக்கக்கூடிய நவீனங்கள், அங்கிருக்கக்கூடிய அழகு வாய்ந்த நிலைகள், இவைகளையெல்லாம் சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் யாருடைய கண்களும் அதுபோன்று கண்டிருக்க முடியாது. அவ்வளவு அழகு அங்கிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஓசைகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஓசைகளினுடைய சப்தத்தினுடைய இனிமை, எத்தனையோ இசைகள் இருக்கிறது, இசைகளுக்கு இனிமை இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, பறவைகளுடைய குரல்களில் இனிமை இருக்கிறது. எல்லாவற்றுக்கு மேலாக குழந்தையினுடைய அந்த மழலை மொழியில் இருக்கக்கூடிய இனிமை, இவைகளையெல்லாம் தாண்டிய இனிமை அங்கே இருக்கிறது. ஒலாவுதுனு சமயத் அத்தகைய ஒரு இன்பமான அந்த சப்தத்தை இந்த பூமியில் யாருடைய காதுகளும் கேட்டிருக்க முடியாது என்னும் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், வலா ஹத்தர அலா கல்பி பஷர், மனிதன் அவன் முடியாததையும் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியும். சொல்ல முடியாததை, செய்ய முடியாததை, செல்ல முடியாததை, சாப்பிட முடியாததை எல்லாம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியும். உதாரணமாக நமக்கு ஒரு யோசனை, ஒரு நொடிப்பொழுதிலே நாம் லண்டனுக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தால் நாம் போக முடியாது, ஆனால் லண்டனுக்கு போவதா